ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னியர்பல் ஸ்நேக அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நாம கலிங்காதி தைலம் என்கிற மலைவேம்பாதி தைலம் செய்முறை மற்றும் அதனுடைய மருத்துவ பயன்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த தைலமானது பெண்களுக்கு மலட்டு ரோகம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பேரின்மை பிரச்சனையை முழுமையாக குணப்படுத்த வல்ல ஒரு அற்புதமான அருமருந்து. சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலட்டு நோயை வந்து மொத்தம் நான்கு வகையாக பிரித்திருக்கிறார்கள். அதாவது ஆதி மலடு, பெண்களுக்கு உடல் திணவு ஏற்பட்டு உடல் பருத்து அவர்களுக்கு அந்த வயிற்று பகுதியில் மூன்றிலிருந்து நான்கு மடிப்பு உருவாகி மாதவிலக்கு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வருது, எட்டு மாதத்துக்கு ஒரு தடவை வருது போன்ற பிரச்சனைகள் இருப்பதை வந்து பார்த்தீங்கன்னா ஆதி மலடு என்றும், காகமலடு, ரெண்டு குழந்தை பெற்ற பிறகு அவர்களுக்கு இந்த குழந்தை பேரின்மை பிரச்சனையை காகமலடுனும், கதலி மலடு, ஒரு குழந்தை பெற்ற பிறகு அவர்களுக்கு குழந்தை பேரின்மை பிரச்சனையை கதலி மலடு என்றும், கற்ப மலடு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தங்கம் மூணுலேருந்து நான்கு மாதம் அந்த குழந்தை கருப்பையிலே வந்து இருந்து இறந்து செத்து விழுறதை வந்து பார்த்தீங்கன்னா கருப்ப மலடு என்றும் சொல்லுவார்கள். இந்த நான்கு வகையான மலட்டு நோய்க்கும் முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ருது காலத்தில், அதாவது மாத விளக்கு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறாமல் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, இதனால் ஏற்படனா வந்து பார்த்தீங்கன்னா கருப்பையில் குன்மம் ஏற்பட்டு அதனால் இந்த சூதக வாயு அதிகமாகிறதாலையும் கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா குருதி, கெட்ட குருதி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வெளியேறாமல் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, கருப்பையில் நீர்க்கட்டி உருவாதல், கருப்பையில் மலட்டு புழுக்கள் இருக்கிற பிரச்சனைகளாலையும் இந்த குழந்தை பேரின்மை பிரச்சனை உருவாகும். இந்த அனைத்து பிரச்சனைகளையுமே முழுமையாக குணப்படுத்தி கருப்பையில் இருக்கக்கூடிய அனைத்து குற்றங்களையும் முழுமையாக போக்கி குழந்தை பேரை உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான தைலம் இந்த மலைவேம்பாதி தைலமானது. அந்த காலத்தில் பெரியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு குழந்தை பேர் இல்லைன்னா இந்த மலை வேப்பிலை தான் வந்து இடித்து அவருடைய சாரை வந்து பார்த்தீங்கன்னா மாதவிலக்கான மூன்று நாட்களுக்கு வந்து தொடர்ந்து கொடுக்கும்போது அவர்களுக்கு கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் முழுமையாக நீங்கி குழந்தை பேரை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்கும். இத்தகைய சிறப்பு மிக்க இந்த மலை வேம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய முதன்மையான சரக்கு. இதோட சித்தர்கள் கூறிய சில மூலிகை சரக்குகளை சேர்த்து இந்த தைலத்தினுடைய செய்முறை விளக்கத்தை நாம் பின்வரும் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மருந்து செய்முறையானது தேரையர் தைல வர்க்க சுருக்கம் என்ற நூலை ஆதாரமாக கொண்டு அதில் கூறியுள்ள மூலிகைகளையும் அளவு முறையும் கொண்டு தயாரிக்கப்படுகின்றது. இதில் சேரக்கூடிய மூலிகைகள் மலை வேம்பு இலை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இதனுடைய சாறு வந்து அரை லிட்டர் அளவு இருக்கிற மாதிரி எடுக்கணும். அதுக்கு தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மலை வேப்பிலையை சேகரிச்சிக்கணும். இதோட வரி குமட்டிக்காய், நாட்டு எலுமிச்சம் பழம், சின்ன வெங்காயம், இந்த நான்கு சரக்குங்களுடைய சாறு மட்டும்தான் நமக்கு தேவை. இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சாறு அரை லிட்டர் அளவு இருக்கிற மாதிரி வந்து மூலப்பொருட்களை எடுத்துக்கணும். இதோட சுத்தமான செக்கிலாடிய ஆமணுக்கு எண்ணெய் ஒரு அரை லிட்டர் அளவு எடுத்துக்கணும். முதலாவதாக இந்த மலை வேம்பு இலையை வந்து பார்த்தீங்கன்னா நீர் விட்டு நல்லா அலசி அதை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த மலை வேம்பு இலையுடைய சாறு வந்து பார்த்தீங்கன்னா நாம் காட்டன் துணியில் பிழிஞ்சு எடுத்துக்கணும். சாருடைய அளவு அரை லிட்டர் அளவு. அடுத்தது வரி குமட்டிக்காயுடைய மேல் தோலை சுத்தமாக சீவி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதையும் காட்டன் துணியில் பிழிஞ்சு எடுத்துக்கணும் அந்த சாரையும். நாட்டு எலுமிச்சம் பழத்தை இரண்டாக அரிஞ்சு அதனுடைய சாரையும் வந்து பார்த்தீங்கன்னா சேகரிச்சிக்கணும். சின்ன வெங்காயத்தை மேல் தோல் நீக்கி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி காட்டன் துணியில் பிழிஞ்சு எடுத்த சாறு, நான்கு சரக்கினுடைய சாறுகள் மட்டும்தான் வந்து நமக்கு தேவை. இது எல்லாமே அரை லிட்டர் அளவு இருக்கிற மாதிரி வந்து சரியான அளவில் அளந்து எடுத்து ஒரு இரும்பு சட்டியை அடுப்பேற்றி அதில் அந்த நாலு சாறு வகைகளையும் சரியான அளவில் அளந்து ஊற்றி சுத்தமாக நம்ம பிழிஞ்செடுத்த அந்த சாறு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி எடுத்து கடைசியாக இதோடய வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த செக்கிலாடிய சுத்தமான ஆமணக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இதோடய சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை சிறு தீயாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு எரிக்கணும். இந்த எண்ணெய் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கருக விடக்கூடாது,
அடி பிடிச்சாலும் அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு சாப்பிட்றதுன்றதால அதை வந்து நம்ம முறையான பக்குவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை சிறு தீயாக வச்சு கொஞ்சம் கூட கேப் விடாமல் இரும்பு கரண்டி கொண்டு வந்து நல்லா துழாவிட்டே வரணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அந்த சாறு வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் இந்த ஆமணக்கண்ணையோட நன்கு உறவாக்கி ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாருடைய மொத்த சத்துக்களும் இந்த எண்ணெயில் இறங்கிடும். இதோடைய பக்குவம் வந்து பார்த்திங்கன்னா சலங்கை ஒலி சத்தம் வரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு இந்த சாறு வந்து பார்த்திங்கன்னா கற்கமாகி வந்து அந்த எண்ணெயானது வந்து பார்த்திங்கன்னா சலங்கை ஒலி சத்தம் வரும். அந்த பக்குவத்தில் வந்து அடுப்பை அணைத்து விட்டு இதை ஒரு காட்டன் துணியில் வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்துக்கணும். இவ்வாறு வடிகட்டி தயாரிக்கப்பட்ட இந்த மலை வேம்பாதி தைலத்தை பெண்கள் மாதவிலக்கு ஆன 3 நாட்கள் அதிகாலை வேளையில் இந்த மலை வேம்பாதி தைலத்தை 20-30 ml அளவு நீராகர தண்ணீரோட கலந்து குடித்து வர பெண்களுக்கு கருப்பை சார்ந்த இந்த மலட்டு ரோகம் முழுமையாக குணமாகுவதோட மதாந்திர கால அந்த இரத்தம் வெளிப்படாத இரத்த குண்ம நோயும் மலட்டு புழுக்கள் மற்றும் கருப்பை நீர்க்கட்டிகள் போன்றவை முழுமையாக குணமாகி கருப்பையின் தரத்தை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான சக்திமிக்க மருந்து இந்த கலிங்காதி தைலம் என்கிற மலைவேம்பாதி தைலமானது. இந்த தைலம் தேவைப்படுபவர்கள் எங்களுடைய ஸ்ரீ அக்னி ஹெர்பல்ஸ் கிளினிக்கோட எண்ணெய் தொடர்பு கொண்டு மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் மருந்தை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.